1983 அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் அஇஅதிமுகவின் முன்னணி பிரச்சார பீரங்கியாகவும் இருந்த ஜே ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருக்க பணியமர்த்தப்பட்டவர்தான் சசிகலா. எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் அஇஅதிமுக ஜெயலலிதா அணி அஇஅதிமுக ஜானகி அணி என உடைந்தபோது ஜே அணி வலுப்பெறவும் மீண்டும் இரு அணிகளையும் இணைத்து இரட்டை இலை சின்னத்தை மீட்கும் போதும் அஇஅதிமுகவை கைப்பற்றிய போதும் ஜெயலலிதாவிற்கு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் பக்கபலமாக இருந்தனர். போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவுடன் குடியேறிய சசிகலா அஇஅதிமுகவின் நிழல் அதிகார மையமாகவே கடைசி வரை வலம் வந்தார். இருப்பினும் நேரடி அரசியலில் ஈடுபட சசிகலாவை ஒருபோதும் ஜெயலலிதா அனுமதித்ததில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, கட்சி நிர்வாகிகள் நியமனம் என அஇஅதிமுகவின் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளிலும் சசிகலாவின் ஆதிக்கம் இருந்ததை இல்லை என்று யாராலும் மறுக்க இயலாது. இந்நிலையில் 2016 முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பின் அஇஅதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாறியது. நிழல் அதிகார மையமாக இருந்த சசிகலா அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராகி நேரடி அதிகார மையமாகவே மாறினார். அஇஅதிமுகவை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கைப்பற்றினார் சசிகலா. காமராஜர் முதல்வர் ஆகிய போது சி சுப்பிரமணியம், கருணாநிதி முதல்வர் ஆகிய போது நெடுஞ்செழியன் ஆகியோர் போட்டிக்கு இருந்தனர். ஏன் ஜெயலலிதா அதிமுகவை கைப்பற்றி எண்ணிய போது கட்சி உடைந்தது? தேர்தலில் தனது வாக்கு வங்கியை நிரூபித்த பின்னர் அஇஅதிமுகவை ஜெயலலிதாவால் தன் வசப்படுத்த முடிந்தது. ஆனால் சசிகலா அஇஅதிமுகவை கைப்பற்றிய போது துளிகூட எதிர்ப்பு இல்லாதபடி தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். தேசிய மாநில அளவில் இதுபோல உட்கட்சி அரசியலை நுட்பமாக கையாண்டு கட்சி ஆட்சியை யாரும் கைப்பற்றியதில்லை. ஆட்சி அதிகாரத்திலும் நேரடியாக பங்கேற்க முதல்வர் வேட்பாளராக கூவத்தூரில் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பதவியேற்பு விழாவிற்கு வராமல் காலம் தாழ்த்தினார் அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ். அதற்குள்ளாக சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகி 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்ற சசிகலா முதல்வர் பதவியை ஏற்க முடியாமல் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியது. இருப்பினும் சில சமூக சூழல் கணக்குகள் காரணமாக முதல்வராக தனது ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தும் தனக்கு பதிலாக கட்சியை வழிநடத்த டிடிவி தினகரனை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்துவிட்டும் சிறை சென்றார் சசிகலா. அவரது 4 ஆண்டு சிறைவாச காலத்தில் அஇஅதிமுக உட்கட்சி குழப்பம், அணிகள் இணைப்பு, தினகரன் தலைமையில் அமமுக என்னும் புதிய கட்சி என பல்வேறு நகர்வுகள் அரங்கேறின. சிறைவாசத்திற்கு பின் சென்னைக்கு திரும்பிய சசிகலாவுக்கு வழிநெடுக வரவேற்பு அளிக்கப்பட்டாலும் அஇஅதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யாரும் வரவேற்க செல்லாதது அவருக்கு அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கும். சசிகலா சிறையில் இருந்து வந்ததும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் அவரை நேரில் சென்று வரவேற்க கூடும் என பல்வேறு ஊடகங்களில் யூகங்கள் வெளிவந்தன. சசிகலாவை அஇஅதிமுகவை மீட்கும் ராஜமாதா என்ற அடைமொழியில் சுவரொட்டிகளிலும் சமூக ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஆளுமையாகவே சித்தரிக்கத் தொடங்கினர். ஆனால் ராஜதந்திரியாக செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவில் பெயர் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பிரபலமான யாரும் சசிகலாவை சந்திக்க முடியாதபடி தற்காப்பு நடவடிக்கையை முழுமையாக மேற்கொண்டு விட்டார். மத்தியில் மோடி அரசு இருக்கும் வரை சசிகலாவிற்கு ஆதரவாக எந்த அரசியல் நகர்வுகளும் நடக்காது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலாவிற்கு ஆதரவாக யார் இருந்தாலும் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டார். அதையும் விட ஒருபடி மேல் சென்று சசிகலா குடும்ப சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார். அஇஅதிமுகவில் சசிகலாவிற்கு இனிமேல் இடம் இல்லை என்பதை இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் முழுவதுமாக தெரிந்து கொண்ட அதிமுகவினர் இரட்டை இலை இருக்கும் இடமே தங்களது அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என முடிவு செய்துவிட்டனர். மக்களவை தேர்தலில் அமமுக செல்வாக்கு பெற்றிருந்த டில்டா மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிருப்தி அதிமுக நிர்வாகிகள் கூட தன்னை கடைசி வரை சந்திக்கவில்லையே என்ற மனக்குமுறல் இருந்திருக்கக்கூடும் அவருக்கு. இதற்கிடையே பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிற்குள் நுழைய வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்த சசிகலா பேரவைத் தேர்தலில் அதிமுக மோசமாக தோற்கட்டும், அதற்கு பின்னர் நுழையலாம் என்ற மனக்கணக்கில் அரசியலில் இருந்து ஒதுங்கப் போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அவரது மனக்கணக்கை ஓபிஎஸ் ஏபிஎஸ் முறியடித்து அஇஅதிமுக தனித்து 33% கூட்டணியாக 40%
தனித்து 66 தொகுதிகளிலும் கூட்டணியாக 75 தொகுதிகளையும் பிடித்து மரியாதையான தோல்வியையே சந்தித்தது. இந்நிலையில் மீண்டும் அஇஅதிமுகவை கைப்பற்றிய தீருவேன் என்ற சபதத்துடன் ஆடியோ அரசியலில் இறங்கியிருக்கிறார் சசிகலா. தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என இதுவரை தான் பேசிய 70 மேற்பட்ட ஆடியோக்களை சசிகலா வெளியிட்டு வருகிறார். அதில் கொரோனா பெருந்தொற்று பரவல் முடிவுக்கு வந்த பின்னர்தான் தீவிர அரசியலில் வருவதாகவும், மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய அதிமுக தொண்டர்களை சந்திக்க இருப்பதாகவும், தொண்டர்களின் முழு ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் தொடர்ந்து ஆடியோவில் நம்பிக்கையுடன் பதிவிட்டு வருகிறார். ஆனால் சசிகலாவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்தவுடன், சசிகலாவுடன் ஆடியோவில் பேசியவர்கள் அவருக்கு ஆதரவாக ஊடகங்களில் குரல் கொடுப்பவர்களை தொடர்ந்து அதிரடியாக நீக்கி வருகின்றனர். சசிகலாவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் கேபி முனுசாமி, ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேசி வீரமணி உள்ளிட்டோர் தீவிரமாக குரல் கொடுத்து வருகின்றனர். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து சசிகலாவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் யாரும் இதுவரை வாய் திறக்கவில்லை. இதை வைத்து பார்க்கும்போது சசிகலா அஇஅதிமுகவிற்குள் நுழைய வேண்டும் எனில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் சம்மதிக்க வேண்டும். ஆனால் இபிஎஸ் ஒருபோதும் சம்மதிக்கப் போவதில்லை என்பதை அவரது சசிகலா மீதான விமர்சனம் உணர்த்துகிறது. இவர்கள் தலைமை இருக்கும் வரை சசிகலாவிற்கு அஇஅதிமுகவிற்குள் இடம் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. இடமே இல்லாதவர், உறுப்பினரே இல்லாதவர் எப்படி அஇஅதிமுகவை கைப்பற்ற முடியும் என்பதுதான் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ள சந்தேகம். எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அரசியல் நாட்காட்டியில் கடைசி பக்கம் என்பதே கிடையாது. இது சசிகலாவுக்கும் பொருந்தும். சசிகலா சிறைக்கு சென்ற பின் நடந்த மக்களவைத் தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், நடந்து முடிந்த பேரவைத் தேர்தல் ஆகியவற்றில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சென்னம் பெற எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் தான் கையெழுத்திடும் உரிமையை பெற்றிருந்தனர். இனிமேல் எத்தனை தேர்தல் வந்தாலும் இரட்டை இலையில் கையெழுத்திடும் உரிமை இவர்கள் இருவருக்கும் இடையே மட்டுமே இருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலை என்று தெரிகிறது.